ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அர்ஜுன் சஜன் சேனல் ரொம்ப நாள் கழித்து ஒரு விளாகோடு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டோங்கிறனால எல்லா க்யூவையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே காட்டுக்குள்ளே போயிட்டோம் நீங்களும் ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்போனா தான் க்யூட்டாத்த அவாய்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக உள்ளே போக முடியும் கிர் நேஷ்னல் பார்க்கோட என்ட்ரிக்கு நாங்கள் சீக்கி வரதுக்கு ஏழு கிலோமீட்டர் டிக்கெட் கவுண்டர்லேருந்து ட்ராவல் பண்ணி வர வேண்டியது இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே போனோடனே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு மானோ மங்கியும் மற்ற வைல்ட் லைஃப் சேஞ்சுரியிலலாம் வந்துச்சு ஆனால் இங்கே அது எதுவுமே வரலை இருந்தாலும் மனசை தளர விடாமல் நாங்கள் தேடினதில் எங்களுக்கு நேரம் பார்த்து இவர் கண்ணில் பட்டார் இவர் தான் த மங்கி எங்களையே உட்காந்து போஸ் கொடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் இவரோட கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் முன்னாடி போனோன்னே இந்த ஆண்ட எங்களே குறு 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 குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு நேராக உள்ளே வந்தால் கொம்பு வைக்காத மாடு பார்த்துருக்கீங்களா அங்கே நிற்கிது பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளூ புல் எங்களையே பார்த்துட்டு இருந்துச்சு இந்த கிரில் இது ஒரு ஃபேமஸான விலங்கம் இது நம்மளை எல்லா இடத்துலையும் இது இருந்துச்சு நாங்கள் எல்லா இடத்துலையும் இதை பார்த்தோம் ப்ளஸ் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா இந்த மயில் எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள் இந்த ப்ளூ புல் ரோடை கிராஸ் பண்ணுது இந்த மாதிரி சிங்கம் கிராஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினச்சது தான் கைஸ் நீங்கள் வீடியோவோட எண்டில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த கிரில் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் லைன்ஸ் இருக்கான் ஆனால் பார்க்குறது என்னமோ ரேரோ லக்கி அப்படின் தான் சொன்னாங்க பட் நாங்கள் பார்த்தோம் வீடியோவோட எண்டிலையும் இருக்குது நடுப்புரையும் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கேயும் இந்த மான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே மானும் குரங்கும் மட்டும்தான் இருந்துச்சு அப்பப்போ மயிலு மா வந்துச்சு ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன பேர்ட்ஸ் வந்துச்சு அது மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் நடுப்புற ஒரு முப்பது நிமிஷம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஈ காக்கா கூட படாமல் காட்டுக்குள்ளே சுற்றிகிட்டு இருந்தோம் கைஸ் அந்த மின் அந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக ஆயிடுச்சு ஒரு மான் ஒரு மங்கி கூட பார்க்கல அந்த டிரைவரும் கைடும் என்ன சொன்னாங்கன்னா பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் தான் காட்டில் வந்து சிங்கம் பார்க்க முடியும் அப்படின்னு எங்கள்கிட்ட இருந்தாங்க அவங்க கூட பேசிகிட்டே தான் நாங்கள் இருந்தோம் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு விலங்கு கூட பார்க்கல நாங்கள் தேர்ட்டி மினிட்ஸா நாங்கள் உள்ளே ரொம்ப நேரம் தேடிகிட்டே போய்கிட்டே இருந்தப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு சாம்பார் டீர் வந்துச்சு இது பேர் சாம்பார் டீரா இதுவும் கிட்டத்தட்ட புல் மாதிரியே தான் இருக்குது பட் ப்ளூபுல் இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது விட சைஸில் சின்னது இருந்தாலும் இந்த மானும் அந்த மானும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்துச்சு மாட்டில் மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஷியேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கான் மண்டேல கொம்பு இருந்தால் அது மேலாம் மண்டேல கொம்பு இல்லாட்டி ஃபீமேலாம் இது வந்து ஒரு ஃபீமேல் எங்களை எப்படி உத்து பார்க்குதுன்னு பாருங்களேன் அண்டு எங்களை உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இந்த பறவை என்னான்னா நடு காட்டில் நடு ரோட்டில் உட்காந்து அடை காத்துக்கிட்டு இருந்துச்சு இது சம்மருக்கு மட்டும்தான் இங்கே வரும்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் ஜீப்பு பக்கத்துலேயே வந்து இந்த மான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு இந்த மான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இந்த மான் நடுப்புற ரோடுக்கு வந்துடுச்சு போல் எங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுச்சு ஏன்னு தெரியல நாங்களும் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அவ்வளோக்கா பேசால் அதை பற்றி அப்படியே நாங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு முன்னாடி தான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டமே இருந்துச்சு ஒரு கூட்டமே நாலு சிங்கம் அங்கே தெரியுதா சிங்கம் படுத்திருக்கிறது அழகாக இருந்துச்சு கைஸ் அது ஒரு லயனஸ் எங்களை நாங்கள் வர்றதை பார்த்துட்டு தலையை தூக்கி பார்த்துட்டு படுத்துருச்சு அது அங்கே தான் ரெஸ்ட் எடுக்குமா தண்ணி குடி அங்கே தண்ணி தொட்டி பக்கத்துலேயே இருந்துச்சு பாய்டு மாதிரி அதில் தண்ணி குடிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்குதுன்னு அங்கே இருந்த கைடு சொன்னாங்க எல்லா சிங்கத்துக்குமே ஒரு ட்ராக்கர் செட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ராக்கருக்குன்னு ஒரு ரேஞ்சர் போட்டிருக்காங்க அந்த ரேஞ்சர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு உங்கள் டிரைவர் போனாருன்னா அங்கே நீங்கள் சிங்கத்தை பார்க்குறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது சிங்கத்தை பார்த்த குசி பைசா வசூல் அப்படின்ட்டு சிங்கத்தை பார்த்த குசியில் நாங்களும் போயிட்டே இருந்தப்ப இங்கே ஒரு பீ காக் தோகையை விரித்து நின்றுட்டு இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அதை பார்க்கவே அங்கே தெரியுதா நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்க பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கே வரும் இருந்தாலும் காட்டில் பார்க்குறது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு காய்ஸ் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் ட்ரிப்போட எண்டுக்கு நாங்கள் வந்தப்போ இந்த காட்சி நடந்துச்சு பாருங்கள் அங்கேருந்து ராஜ நட சிங்க நடையில் ஒரு சிங்கம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அது அந்த மலை மேலேருந்து கம்பீரமாக கீழே நடந்து வந்து தண்ணி குடிக்கும் அந்த காட்சியை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ க்ளோஸில் சிங்கத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் வைல்ட் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் எப்படி நடந்து வருதுன்னு பாருங்களேன் அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து இப்படி சிங்கம் வரப்போ நம்ம ஸ்டாச்சு மாதிரி ஸ்டில் ஆயிடணுமா ஒரு சின்ன நாய்ஸ் கூட போடக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட அந்த கைடு சொன்னாங்க அப்படியே ஃபாலோ பண்ணோம் எப்படி நடந்து வருது பாருங்களேன் அதை பார்க்குறப்பே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அவ்வளோ அழகாக அவ்வளோ கம்பீரமாக நடந்து வந்துச்சு அது நடந்து வந்தப்பே காடு ஃபூராக சிக்னல் போயிருச்சு மேலே என்னடானா பறவைங்க கத்திக்கிட்டு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே மேஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டமான மான் தடை தெரிக்க ஓடுச்சு எங்கேயோ அப்புறந்தான் பார்த்தா சிங்க ராஜா த லயன் கிங் என்ட்ரி எங்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே அமைதியாக அந்த சிங்கம் தண்ணி குடிக்குது பாருங்களேன் பூனையாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி ஒரே போஸில் தான் தண்ணி குடிச்சிச்சு அங்கே தெரியுதா சிங்கம் அந்த சிங்கம் கிட்டத்தட்ட அவ்வளோ தண்ணி பாதி குளத்தில் இருக்க அவ்வளோ தண்ணியை குடிச்சுட்டு எங்கள் ஜீப்பை நோக்கி திரும்பி நடந்து வர ஆரம்பிச்சிச்சு அவங்க பாருங்கள் எங்கள் ஜீப்பில் இருந்து தான் நான் வீடியோ எடுக்கிறேன் எங்கள் ஜீப்பை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபீலை பாருங்கள் நாங்கள் கேட்ட மாதிரியே எங்கள் ஜீப்பை ரோடு கிராஸ் பண்ணி எங்கள் ஜீப்பை தாண்டி தான் ரோடு கிராஸே பண்ணுச்சு இங்கே பாருங்கள் எங்கள் ஜீப்பில் எங்கள் டிரைவர் இவர் இவர் அவருக்கு முன்னாடி அவர் கையை நீட்டினா சிங்கத்தோர் தொட முடியும் ஹண்ட்ரட் டிஸ்டன்ஸில் அது எங்கள் ஜீப்பை தாண்டி ரோடை கிராஸ் பண்ணி காட்டுக்குள்ளே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபீலே தனி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கிருக்கு போங்க பார்த்தாச்சு பாய் பாய்